நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க இன்னைக்கு நம்ம சமையலறையில பஜ்ஜி செய்யறது எப்படின்னு பாப்போம். நிறைய பேருக்கு பஜ்ஜி செய்ய தெரியும், பிகினர்ஸ்க்கு தெரியாது. அதுக்காக எப்படி செய்யறதுன்ட்டு காமிக்க போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 1/4 கப் பச்சரிசி மாவு. நீங்கள் எதில் கடலை மாவு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடா மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கேன், கலருக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா பிளெயின் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள். ஒரே மாவு தாங்க, அதில் 3 விதமான பஜ்ஜி செஞ்சு காமிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பிரெட் ஸ்லைசஸ், இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இவ்வளோதான்றது அளவு கிடையாது. இப்போது மாவு எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு சேர்த்துடுறேன், பச்சரிசி மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஆப்ப சோடா மாவு, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. சிலர் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்க்கிறாங்க, விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க. மாவு கலந்தாச்சுங்க, கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ சுட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, இப்போ சுட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காய பஜ்ஜி போட போகிறேன். செவந்துடுச்சு, எடுத்துடலாங்க. பாருங்க ப்ளஃபியாக இருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டுடலாங்க. எல்லாம் ஒரே மாவு தாங்க. நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா யார் யார் என்னென்ன விருப்பப்பட்டு வெங்காய பஜ்ஜியோ உருளைக்கிழங்கு பஜ்ஜியோ ஒரே மாவில் தான் போட்டு கொடுப்பாங்க. அவங்கவுங்க விருப்பப்பட்ட காய் போட்டு போட்டுக்கலாம். இதே மாவுல நீங்க வாழைக்காவும் போடலாம். இப்ப பிரெட் போட்டுடலாங்க. மாவு கரைக்க சொல்ல ரொம்ப தண்ணியாக கரைச்சிக்காதீங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் மாவு அதோட ஒட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா தோல் மாதிரி இருக்கும் மேலே இருக்க பஜ்ஜி மாவு. இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் இருத்து எடுத்துக்கோங்க.
ஒரே பஜ்ஜி மாவுல மூணு விதமான பஜ்ஜி சுட்டாச்சுங்க. பிரெட் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி. நல்லா மாவு நல்லா சேர்ந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கு, பொறப்புறன்னு இருக்கு. இந்த பஜ்ஜிக்கு நீங்கள் சட்னி சாஸ் எது வேணால் தொட்டுக்கலாம். செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்கு கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.